ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ஒரு அருமையான டாபிக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது, இப்படி ஒரு ரியல் போர் அடிப்படையில் பல நாடுகளின் உண்மையான சக்திகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைப்பில் பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது. திருப்பியும் ஒரு போர் அடிப்படையில் யாருக்கு உலக சக்தி, வல்லரசு சக்தி அதிகம் என்ற ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு கேள்வி என்னன்னா, சைனா அமெரிக்காவை தோற்கடித்து உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற முடியுமா? மாறுமா? அதற்கு வாய்ப்பே இல்லை. அது கொஞ்சம் கூட சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஒரு நாடு என்ற முறையில் சைனா ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான நாடாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாகரீகம், ஒரு சிவிலைசேஷன் என்ற முறையில் சைனா மிகவும் வேகமாக தோல்வியடைந்து கொண்டே இருக்கும் ஒரு நாடு. பொதுவாக உலகில் ஒவ்வொரு நாடும், எவ்ரி கண்ட்ரி இஸ் மேட் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள், மக்களுக்காக, மக்களால் அந்த நாடு உருவாக்கப்படுகிறது. ஆனால் சைனாவில் மட்டும் இது உண்மையே கிடையாது. அங்கு இது முற்றிலுமாக தலைகீழாக உள்ளது. அங்கு மக்களால் சைனா உருவாக்கப்படவில்லை, மாறாக மக்கள் சைனாவால் சைனாவுக்காக உருவாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கு மக்களுக்கு வேற எந்த ஆப்ஷன்ஸ் அல்லது சாய்ஸ் இல்லவே இல்லை. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே 996 என்ற ஒரு சட்டத்தின் கீழ் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். இது உலகம் முழுவதுமாக அறிந்த ஒரு விஷயம். 996 சட்டம், ரூல் என்பது, காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை ஒரு வாரத்தில் 6 நாட்களுக்கு ஒவ்வொரு குடிமகனும் வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம். தேவைப்பட்டால் மக்களை பற்றி கவலைப்படாமல் நாட்டின் முன்னேற்றம் என்ற பெயரில் சட்டங்களை உருவாக்கி குடிமக்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் சர்வாதிகாரம். திடீரென ஒரு குழந்தை பாலிசி 3 குழந்தைகள் பாலிசியாக மாற்றப்பட்டது. அதைவிட மேலாக இந்த ஆண்டு சைனா அதன் வெள்ள நெருக்கடியை கையாண்ட முறை கூட அவர்களது மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு சர்வாதிகார போக்கை எடுத்துக்காட்டும் பாலிசிக்கு ஒரு பெரிய உதாரணம். இது அவர்களது சோசியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஆனால் அதே நேரத்தில் அவர்களது ஜியோபொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், புவிசார் அரசியல் அம்சம் பற்றி பேச வேண்டுமானால் அது இதைவிட கேவலமாக உள்ளது. அதற்கான காரணங்கள், சைனா பணத்தை அதிகமாக நம்பும் ஒரு நாடு, ராஜதந்திரத்தில் அதிக நம்பிக்கை கிடையாது. அதாவது டூ மச் ரிலையன்ஸ் ஆன் மணி அண்ட் நோ டிப்ளமசி. டிப்ளமசினா உண்மையான அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது. அடுத்தது, அவர்கள் மீது யாருக்குமே நம்பிக்கை கிடையாது, அவர்களுக்குள்ளேயே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அதிகமாக உள்ளது. அடுத்த பெரிய காரணம், அவர்களது தேசியவாதம் மிகவும் விஷத்தன்மை அல்லது நச்சுத்தன்மை வாய்ந்தது, வெரி டாக்ஸிக் நேஷனலிசம். சைனாவை பொறுத்தவரை இவை அனைத்துமே அவர்களுக்கு தவறாக தெரியவில்லை, ஆனால் ரஷ்யா போன்ற நாட்டிற்கு இந்த 3 விஷயங்களும் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் ரஷ்யா ஒரு கம்யூனிச நாடு என்ற முறையில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் 3 விஷயங்கள், ரிலையபிலிட்டி, மெச்சூர் டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் அண்ட் சைலண்ட் பொலிட்டிக்கல் மூவ்ஸ் அண்ட் நாட் அரகண்ட், அதாவது நம்பகத்தன்மை, முதிர்ந்த ராஜதந்திர நகர்வுகள் மற்றும் மௌனமான அரசியல் நகர்வுகள், மற்றும் அமெரிக்காவை தவிர வேறு எந்த நாட்டுடனும் அவர்களது அகங்காரத்தை காட்டுவதில்லை ரஷ்யா. ஆனால் இதில் கூட அப்பப்போது ஒரு சில விதிவிலக்கு உண்டு என்று சொன்னாலும், ரஷ்யா இதுவரையிலும் உலகின் ஒரு கம்பீரமான நாடாக உருவெடுத்துள்ளது. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையபிலிட்டி பற்றி பார்ப்போம், நம்பகத்தன்மை. இந்தியா பாகிஸ்தான் 1971 போரை உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அந்த போரில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், இந்தோனேஷியா கடற்படை, சவுதி அரேபியா விமானப்படை, ஜோர்டான், ஈரான், துருக்கி மற்றும் பிரான்ஸ் நாட்டின் விமானப்படையின் ஆதரவும் இருந்தது. இது போக அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் சைனாவின் இராணுவ ஆதரவும் இருந்தது. இந்தியா இவர்கள் அனைவரையும் தாக்கி பிடிக்க முயற்சித்தது. ஆனால் 1971 டிசம்பர் 10 அன்று ரஷ்யா இந்தியாவுக்கு உதவியதன் மூலம் இந்த உலகத்துக்கே யார் பாஸ் என்று காட்டியது. இந்தியாவை தாக்க அமெரிக்காவும் இங்கிலாந்தும் திட்டங்கள் செய்தது. டிசம்பர் 10 இந்திய உளவுத்துறை அமெரிக்காவின் ஒரு ரகசிய செய்தியை இடைமறித்து டீகோட் செய்த பிறகு அமெரிக்கா அவர்களது US 7th Fleet கடற்படை போர் மண்டலத்திற்குள் பாய்ந்து வரும் ரகசியத்தை இந்தியா யாருக்கும் தெரியாமல் அறிந்து கொண்டது. அவர்களது US 7th Fleet கடற்படையில் 75,000 டன் அணுசக்தியால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான USS என்டர்பிரைஸ் தலைமையில் அந்த US 7th Fleet படை வந்து கொண்டிருப்பதை இந்தியா அறிந்து கொண்டது. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான இது
70 மேற்பட்ட போர் விமானங்களையும் குண்டுவீச்சு விமானங்களையும் சுமந்து வந்தது. யுஎஸ் 7th ஃபிளீட் கடற்படையில் கைடட் மிசைல் க்ரூசர் யுஎஸ்எஸ் கிங், கைடட் மிசைல்ஸ் டிஸ்ட்ராயர்ஸ் யுஎஸ்எஸ் டெக்கார்டர், பார்சன்ஸ் அண்ட் டாட்டர் சாம் அண்ட் த லார்ஜர் ஆம்பிபியஸ் அசால்ட் ஷிப் யுஎஸ்எஸ் ட்ரிபாலி என உலகின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கப்பல்கள் அந்த கடற்படையில் இருந்தது. பிரிட்டிஷாரும் அமெரிக்கர்களும் இந்தியாவை அச்சுறுத்த ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை திட்டமிட்டிருந்தார்கள். அரபிக்கடலில் நகர்ந்த பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரையை குறிவைக்கும் நேரத்தில் அமெரிக்கர்கள் கிழக்கில் வங்காள விரிகுடாவில் ஒரு பெரிய தாக்குதலை செய்வார்கள் என்ற திட்டத்தின் மத்தியில் ஏற்கனவே இந்தியா இவர்களின் திட்டம் பற்றிய ரகசிய செய்தியை டீகோட் செய்த காரணத்தால் 100,000 பாகிஸ்தான் வீரர்களை இந்திய தரைப்படைக்கும் கப்பல் படைக்கும் இடையே இந்தியா சுற்றி வளைத்து பிடித்தது. பாகிஸ்தானின் 100,000 வீரர்களை கொண்ட படை இந்தியாவிடம் பிடிபட்டது. அது மட்டுமல்ல, அப்போதுதான் முதல் முயற்சியாக பிரிட்டிஷ் அமெரிக்க இருமுனை அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியா ரஷ்யாவிடம் உதவி கேட்டது. ரஷ்யா December 13 அன்று விளாடிவோஸ்டாக்கில் இருந்து அணு ஆயுதம் தாங்கிய ஒரு கடற்படையை அனுப்பியது. ரஷ்ய கடற்படையில் ஏராளமான அணு ஆயுத கப்பல்களும் அட்டாமிக் சப்மரைன்ஸ் என அனைத்து ஆயுதங்களும் கிளம்பி அமெரிக்க படைகள் வருவதற்கு முன்பாகவே வந்து சேர்ந்தது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவும் இந்தியாவும் அதிகமான இராணுவ துல்லியத்துடன் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படைகளை சுற்றி வளைத்தார்கள். ரஷ்யாவின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வங்காள விரிகுடாவில் தோன்றிய போது அமெரிக்காவின் US 7th fleet was caught by surprise. ஆச்சரியத்தில் திகைத்து போய் பிடிபட்டார்கள். இங்கிலாந்து கடற்படை கப்பல்கள் ஒரு பக்கமாக தப்பித்து ஓடி மடகாஸ்கருக்குள் புகுந்து தப்பித்தார்கள். அமெரிக்கா வந்த வழியாக திரும்பி ஓடியது. இதனால் தாக்குதல் தவிர்க்கப்பட்டது. இந்தியா இறுதியில் ரஷ்யாவின் உதவியுடன் வெற்றி பெற்றது. ஆனால் இதற்கு எதிர்மாறாக கியூபன் ஏவுகணை நெருக்கடி காரணமாக சைனாவுக்கு எதிரான 1962 போரில் ரஷ்யா இந்தியாவை தனியாக சண்டை போட சொல்லி வேடிக்கை பார்த்தது. அதற்கு காரணம், இந்தியாவுக்கு வெற்றி பெறும் சக்தி உண்டு என்று ரஷ்யா நம்பியது. ஆனால் இந்தியா அதன் விமானப்படையை பயன்படுத்தாத காரணத்தால் தோற்றது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி எப்போதுமே ரஷ்யா ஒரு நடுநிலையுடன் உதவி தேவைப்படும் நாட்டிற்கு பக்கபலமாக நிற்கும் நாடாக இருந்துள்ளது. இப்போது ஒரு பக்கம் சிரியா மற்றும் லிபியா அதன் உள்நாட்டு போர் நிலைமைகளில் இருந்து வெளியேற ரஷ்யா உதவுகிறது. இன்னொரு பக்கம் தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் எல்லைகளை தாலிபானுக்கு எதிராக பாதுகாக்க முயற்சிக்கிறது ரஷ்யா. உண்மையிலேயே ரஷ்யாவின் முக்கியத்துவம் என்னவென்றால், ரஷ்யா சைனா பக்கத்தில் இருந்தாலும் ரஷ்யா வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் சைனாவின் நச்சுத்தன்மை ரஷ்யாவுக்கு நன்கு தெரியும். ஆனால் ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அவர்களாக தன்னை நாடி வந்து சமாதான பேச்சு பேசுவார்கள் என்று ரஷ்யா காத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நேட்டோ அமைப்பு கிரிமிய பிரச்சனையை விட்டுவிட்டால் அவர்கள் சைனாவை கட்டுப்படுத்த ரஷ்யாவுடன் ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. ரஷ்யாவை பொறுத்தவரை சைனாவை ஆதரிக்காமல் ஒதுங்குவது மிகவும் சுலபமான விஷயம். ஆனால் சைனாவை பொறுத்தவரை அது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் சைனாவுக்கு நன்கு தெரியும், ரஷ்யா இருக்கும் பக்கமே வரலாற்றில் இதுவரை வெற்றியான பக்கமாக இருந்துள்ளது. அமெரிக்காவும் ரஷ்யா மீதான வெறுப்பை குறைப்பதற்காக பல நடவடிக்கைகளை ஆஃப்லேட் சமீபமாக எடுத்துள்ளது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நார்ட் ஸ்ட்ரீம் 2 என்ற திட்டம். எந்த மறு பரிசீலனையும் இல்லாமல் தொடங்க அனுமதித்தது. மேலும் இப்போது S-400 ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுப்பதை அமெரிக்கா குறைத்து விட்டது. அமெரிக்காவின் இந்த கொள்கை மாற்றம் இப்போது உலக ஒழுங்கில் ரஷ்யாவின் பிரசன்ஸின் முக்கியத்துவத்தை அமெரிக்கா உணர்ந்துள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது. அமெரிக்கா சைனாவிடம் அதன் பொருளாதார மேலாதிக்கத்தை இழப்பதன் மூலம் அதற்கான விளைவை சந்திக்கும் என்றாலும், சைனா ஆக்கிரமிப்பின் காரணமாக அதன் எல்லைகளை அரசியல் நோக்கங்களுக்காகவும் மற்ற நாடுகளின் சைபர் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும், முக்கியமாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை பாதிக்கும் வகையில் செய்யும் ஃப்ராட் திட்டங்களை ரஷ்யா முற்றிலுமாக விரும்பவில்லை. ஏனென்றால் சைனா மொத்த உலகுக்கு இதை செய்தால் ரஷ்யாவும் அதற்கு விதிவிலக்காக இருக்காது என்பது ரஷ்யாவுக்கு நன்கு தெரியும். எனவே ரஷ்யா சைனா ஒரு பொருளாதார வல்லரசாக மாறுவதை ஆதரிக்கும். ஆனால் அமெரிக்காவை போல ஒரு முழுமையான வல்லரசாக மாறக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கும் ரஷ்யா. எனவே ஜியோபொலிட்டிக்கலி ரஷ்யா உலகளாவிய ஒழுங்கில் அமெரிக்காவை தாண்டி சைனா ஒரு வல்லரசாக மாறுவதை தடுக்கும் சக்தியாக அமெரிக்கா இருக்குமோ இல்லையோ, ரஷ்யாதான் சைனாவை தடுக்கும் ஒரு சக்தியாக இருக்கும். அது தவிர
அமெரிக்க வளர்ச்சி சகாப்தம் தொடங்கிய போதே சைனா ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த நாடாக இருந்துள்ளது. அமெரிக்கா ஐரோப்பாவை மீண்டும் கட்டமைக்க உதவியது மற்றும் அந்த நாடுகளை அதன் நட்பு நாடுகளாக மாற்றியது. அமெரிக்கா நேட்டோவை உருவாக்கியது. அதே நேரத்தில் சைனா அனைவரையும் அதன் அடிமையாக மாற்ற விரும்புகிறது. உதாரணமாக குட்டி லாவோஸ் நாட்டை எடுத்துக்கொள்ளலாம். சைனாவின் கடன் போரி கடன் வாங்கிய நாடு அமைதியாக இருக்கும் வரை ஓகே, இல்லை என்றால் அந்த கடன் வாங்கிய நாடு அடிமை நாடாக மாறிவிடும். இதனால்தான் சைனாவுக்கு ஜப்பானும் இந்தியாவும் ஒரு பெரிய எதிரியாக உள்ளது. எந்த ஒரு அமைதி இல்லாத நாடுமே சைனாவின் கடன் போரி கொள்கையை ஒரு முழுமையான தோல்வியாக மாற்ற முடியும். உதாரணமாக பாகிஸ்தான். உண்மையிலேயே அங்கு சிபிஇசி தோல்வி அடைகிறது. ஏனெனில் பாகிஸ்தானிய மக்கள் சைனா தங்கள் நாட்டை ஆக்கிரமிப்பதாக உணர்கிறார்கள். அதனால்தான் சீன தொழிலாளர்கள் மீதான தாக்குதல்கள் நடக்கிறது. ஆனால் சீனாவால் திருப்பி தாக்க முடியாது. ஏனென்றால் அவன் பணம் முதலீடு அனைத்துமே காலியாகிவிடும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் மக்கள் அவர்களை விரட்ட முடிவு செய்தால் சைனா சிக்கிக்கொள்ளும் சூழல் உள்ளது. இது ஸ்ரீலங்காவிலும் நடக்கும். ஆனால் அமெரிக்காவிற்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்கானிஸ்தான் மற்றும் லிபியாவிலிருந்து அது வெளியேறுகிறது. அவர்களால் அதை கையாள முடியவில்லை. முடியவில்லையா, கிளம்புவோம் மறப்போம் என்ற மனநிலை அவர்களுக்கு. இது மக்களை கோபப்படுத்துகிறது என்றாலும் கோபமான மக்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வது அதைவிட நல்லது என்று அமெரிக்கர்கள் நம்புகிறார்கள். எனவே அமெரிக்காவின் கூட்டணி கொள்கை, ஜனநாயகம் பற்றிய கருத்தும், சைனாவின் அடிமை கொள்கையும் கம்யூனிச ஆக்கிரமிப்பு எண்ணங்களையும் விட சற்று மேம்பட்டதாக உலக மக்களால் பார்க்கப்படுகிறது. எனவேதான் உலக அளவில் சைனா ஒருபோதுமே அமெரிக்காவின் இடத்தை பிடிக்க முடியாது, நெருங்கக்கூட முடியாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த இடத்தை சைனா எவ்வளவு நெருக்கமாக வேகமாக அடைய முடியும் என்பது ரஷ்யாவை அதன் பக்கம் எவ்வளவு வேகமாக திருப்ப ஆதரிக்க முடியும், மேலும் ரஷ்யா எவ்வளவு அளவிற்கு அமெரிக்காவை ஆதரிக்கும் என்பதன் மூலம் மட்டுமே தீர்மானிக்கப்படும். எனவே அடுத்த வல்லரசை தீர்மானிப்பது சைனா கிடையாது, அடுத்த வல்லரசை தீர்மானிப்பது ரஷ்யா. தெரிந்தோ தெரியாமலோ சைனாவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்தியா என்ற பெரிய மக்கள் செல்வம் கொண்ட ஜனநாயக நாட்டை அடுத்த வல்லரசாக மாற்ற அமெரிக்காவும் ரஷ்யாவும் படாத பாடு வருகிறது. ஆக மொத்தம் அமெரிக்கா ரஷ்யா, அமெரிக்கா சைனா சண்டையில் பயன்பெறும் ஒரே ஒரு நாடு நமது பாரதம், இந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப் அண்ட் ப்ளீஸ் 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 டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். Thank you.